ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு முஷுக்ரஸ் சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, முட்டைலேருந்து கோழி குஞ்சு வந்து வெளியே வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஃபுல் வீடியோ இந்த வீடியோ போட்டுக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்லேருந்தே லைட்டாக சவுண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து உன்னிப்பாக கவனிங்க. அது சவுண்டு வரது நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா 1 ஹவர் போனோடனே அதுவாகவே ரவுண்டாக சைடில் இருக்கிற ஓடெல்லாம் ஒடிச்சின்னு வந்துடுது. உடச்ச உடனே அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வாங்குது. ரெஸ்ட் வாங்கிட்டு திருப்பும் அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ட்ரை பண்ணி அது பாதி முடிஞ்ச உடனே அதுவாகவே உடச்சி வெளியே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நைட்டு 8:00 வந்து எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று அப்போ தான் எல்லாமே வெளியே வந்து நின்ச்சு. சரி, நைட் டைம் டிஸ்டர்ப் பண்ண விடன்னு சொல்லி, சரி காயில் வரலன்னு சொல்லி அது ஃபுல்லாக சேவ் பண்ணிவிட்டு நான் போய் தூங்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டும் இது பண்ணிவிடுங்க. அங்கே ஓடு ஒஞ்சிருந்ததுன்னா அது எந்த எல்லா ஓடையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா 1-2 வாட்டி கோழி குஞ்சுகளுக்கு அது குத்தி எஃபெக்ட் எதுனா ஆகிடும். அதனால் ஓடு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதுக்கப்புறமா நான் காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கரெக்டாக 12:00 வந்து காலேஜ்லேருந்து வந்து பார்க்கும்போது எல்லா குஞ்சுகளும் வெளியே வந்துருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. வெச்ச முட்டை வந்து 15, அதில் 2 முட்டை வந்து போயிடுச்சு. 13 குஞ்சுகள் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த ஓடுங்கள் எல்லாத்தையும் போய் மண்ணில் போதுக்குதாக போனேன் ஃப்ரெண்ட்ஸ். பேர் வந்து சொல்லுவாங்க கோய் வந்து கொத்தும், கோய் கொஞ்சம் தொட்டான். ஆனால் எங்கள் வீட்டில் அழகு கோய் எதுவுமே கொத்தாது. லாஸ்ட்டில் அந்த வேஸ்டான முட்டையை மட்டும் கொஞ்சம் வச்சு பார்த்தா ஃபுல்லாக அது அழுகி போயிட்டுருந்துச்சு. அதை குஞ்சு பஞ்ச முட்டையெல்லாம் எடுத்து மண்ணில் போட்டு புதைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.